அந்த வகையில் நாகை மாவட்டத்தில் இதுவரை 70% பேருக்கு முதல் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக முதல் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களுடைய சதவிகிதம் 68 என்றாலும் தமிழகத்தின் சதவீதத்தை காட்டிலும் கூடுதலான வகையில் நாகை மாவட்டம் 70% அளவுக்கு தடுப்பூசி செலுத்தி தொடர்ந்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இரண்டாம் தடுப்பூசி மாநில அளவில் 26% உள்ள நிலையில் நாகப்பட்டினத்தில் 27% அளவுக்கு இரண்டாம் தடுப்பூசியை செலுத்தி சாதனை படைத்திருக்கிறார்கள். அதேபோல் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் தமிழகத்தில் ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாமணப்பள்ளியில் தொடங்கி வைத்தார்கள். அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டம் 2 மாதத்திற்கும் மேலான நிலையில் மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுவரை இன்று காலை வரை அந்த திட்டத்தின்படி 25,40,394 பேருக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கிறது, மருந்துகள் தரப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது 1 கோடி பேருக்கு இந்த மருத்துவமும் மருந்துகளும் தருகிற மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் 1 கோடி இலக்கை எட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இதில் மிகுந்த சிரத்தையோடு கவனத்தோடு அக்கறையோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தடுப்பூசி போடுகிற அந்த விஷயத்தில் 100% தடுப்பூசி செலுத்தி கொண்ட ஊர்களாக கிராமங்களாக 12 கிராமங்கள் இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் மட்டும் 100% முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் இன்றைக்கு 12 கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களை சீரமைப்பதற்கு, கட்டிடப் பணிகள் சிதிலமடைந்திருக்கிற கட்டிடங்களை சீர்படுத்துவதற்கு, சுற்றுச்சுவர் போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு திட்ட மதிப்பீடுகளை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் தயாரிக்க சொல்லியிருக்கிறோம். அதற்காக இந்த ஆண்டு 800 கோடி ரூபாய் செலவிடப்படவிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாவட்டத்திலேயும் 20க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார